ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த பங்குகளில் கவனம் செலுத்தினாங்க, எந்தெந்த பங்குகளை விற்றுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 40,000 crore மேலே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அவங்க அதிக லெவலில் கவனம் செலுத்தின செக்டார்ஸ் என்னென்ன, அந்த செக்டார்ஸ் இன்னும் உயர்வுக்கு காரணங்கள் பல இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிற சில காரணங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பங்குச்சந்தை நல்ல ஒரு ஏற்றம் அடைஞ்சிட்ருக்கிறது முக்கிய காரணமாக அமையிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க முக்கியமாக கவனிக்கிற சில பங்குகள் என்னென்ன, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண சில பங்குகள் என்னென்ன, அதற்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவங்க வாங்கின பங்குகள் இன்னும் ஏறுமா, ஸோ அதில் நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த பதிவை உங்கள் மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள், ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான டவுட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் இதை என்ன மாதிரி வியூவில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளுடைய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறது நமக்கு தெரியும். மார்ச் குவார்ட்டரோட 40,000 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் பங்குகளை அதிக லெவலில் வாங்கிட்டுருக்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பங்குகளை அதிக லெவலில் 187 கம்பெனிக்கு மேலே வாங்கி ஸ்டேக் பண்ணிட்டுருக்குறாங்க, ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 200 கம்பெனிஸ் கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஷேர் ஹோல்டிங் டேட்டா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே April 12 பிரகாரம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகளவு வாங்கின சில முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஸ் பேங்க், யூபிஎல், பிஎன்பி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், விப்ரோ, பஜாஜ் ஃபினான்ஸ், ஏசிசி, பாரதி, ஏர்டெல், எஸ்பிஐ, அரபிந்தோ ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி, டிஎல்எஃப். ஸோ இவங்க வந்து ஃபாரின் மணி வந்து ஒரு ஃப்ளோயிங் ஆகி ஜனவரியோட ஸ்ட்ராங் லெவலில் வந்து மார்க்கெட்டை கொண்டு போனதுக்கு முக்கியமாக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலில் போனதுக்கு இவங்களோட பையிங் முக்கிய காரணமாக அமைஞ்சுது. ஸோ பேங்க் செக்டர்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஆட்டோஸ், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஃபார்மா, இதிலெலாம் இவங்க அதிக லெவலில் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது எந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஸ் பேங்க், ஸோ ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 23% மேலே ஒரு இயருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து இவங்க அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4th quarter வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி கூட இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கிய பங்காக அமைஞ்சிருக்கு. யூபிஎல் 22% இயர் ஆனுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 19% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டிவிஸ் லெபார்டரிஸ் 16% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 16%, விப்ரோ 14%, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் வந்து 13% மேலே, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 13% மேலே, பிராமில் என்டர்பிரைசஸ் வந்து 13% மேலே, ஏசிசி 10%, பேங்க் ஆஃப் பரோடா 10%, பாரதி ஏர்டெல் 9%, ப்ராக்டர் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் 8%, ஏபிபி இந்தியா 7%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6%, அரபிந்தோ ஃபார்மா 6%, டோரன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் லிமிடெட் 3% மேலேயும், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 2% மேலேயும், டிஎல்எஃப் 2% மேலேயும் இயர்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல் வந்து மோர் தென் 30 crore இருக்கிற நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்களில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிக லெவலில் இருக்குது. ஸோ இவங்க இந்த பங்குகளை வாங்கிட்டுருக்காங்க ஸ்டில். ஸோ இதே மாதிரி மோஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாக்ஸை இன்வெஸ்டர்ஸும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெட் பையராக இந்தியாவோட அசட்ஸ் மார்ச் குவார்ட்டரில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 206 கம்பெனியில் புதுசாக வந்து ஆஸ் ஆன் த April 12 வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டாஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தன் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுருக்கிற பங்குகளை செல் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு,
11% மேலே இயர் இன் ரிட்டர்ன் கொடுத்த பங்கு செல் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி 9% மேலே ரிட்டர்ன் கொடுத்த பங்கு செல் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்டன் பேங்க், ஐடிசி, என்எம்டிசி, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே 7% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற பங்குகள். த நியூ இந்தியா அஷூரன்ஸ் 4% மேலேயும், அல்ட்ரா சிமெண்ட் 4% மேலேயும், யுனைடெட் பிரிவரியஸ் லிமிடெட் 2% மேலேயும், ஹிந்துஸ்தான் ஜிங்க் 0.94% இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி காடில ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் 1% மேலே டவுன் கொடுத்துருக்கு. ராக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ், கிளாக்ஸோ ஸ்மித் கன்சியூமர் ஹெல்த் கேர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், JSW ஸ்டீல், IDBI பேங்க். ஐடிபிஐ பேங்க் இயர்லி ரிட்டர்ன் வந்து 28% மைனஸில் கொடுத்துருக்கு. JSW ஸ்டீல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எல்லாமே மோர் தென் 5% டவுனில் கொடுத்துருக்கிற பங்கு. ஸோ இந்த பங்குகளில் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிற பங்கு, அவங்க வெளியே வர பங்குகள், ஸோ இதில் வந்து நம்மளுடைய கவனமும் செலுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங்க்கு அது நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பதிவு பார்க்குற அனைவருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க. அதை பார்த்து படிக்கிற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ், லோ லெவலான ப்ரோக்ரேஜோட ஹை எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.